ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மூமெண்ட் அது அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா, நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு குவஷின் வந்து கேட்டுருவாங்க. இப்போது ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. அப்படி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப் ஆஃப் லோடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதில் மூணு டைப் ஆஃப் லோடு இருக்குது. ஃபஸ்ட்டு லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோடு, அதைத்தான் வந்துட்டு இந்த இமேஜில் சொல்லியிருக்கோம். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோடு, ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் மட்டும் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா லோடு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா, டில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. மூணாவது என்ன பார்த்துருக்கீங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் டிஸ்டன்ஸுக்கு லோடு வந்து ஆக்ட் ஆகும், பட் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேயும் வந்து அதோட லோடு வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், அதுதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஈவனாக இருக்குது. ஓகேங்களா, அதே இதில் பாருங்கள் அப்படியே போக போக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா, அதான் வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அப்போது இந்த மூணு டைப் ஆஃப் லோடு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டில் என்ன வரைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா, மொத்தம் மூணு டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பின்னர் சப்போர்ட் அப்படி இல்லைன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஓகேங்களா, இப்போது டயக்ராமில் பாருங்களேன் ரோலர் சப்போர்ட்னா கீழே அந்த ரோலர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போது அந்த அலவுடு மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தா அது என்ன டைப் ஆஃப் மூமெண்ட்டை வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இதோட மூமெண்ட் வந்து வெர்டிக்கலாக வந்து போகாது. இப்போது இந்த இருக்குன்னா இந்த இதோட மூமெண்ட் வந்து இந்த டைரெக்ஷனை வந்து என்றைக்குமே வந்து மூவ் ஆகாது. ஒன்று வந்து இப்படி ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா இப்படி ரொட்டேஸ் ஆகும். ஓகேங்களா, அதை தான் வந்து ரோலர் சப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. வெர்டிக்கல் மூமெண்ட் வந்து இருக்காது, ஹரிசாண்டல் மூமெண்ட்டும் ரொட்டேஷன் மூமெண்ட்டு மட்டும்தான் அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர் பின்னர் சப்போர்ட்டட். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா அந்த ரோலர் இல்லாமல் நார்மலாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் இருக்காது, ஹரிசாண்டல் இருக்காது, ரொட்டேஷனோட மூமெண்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட், அது பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் கொடுத்த மாதிரி இந்த ஃபிக்ஸு ரெண்டாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த டைப் ஆஃப் மூமெண்ட்டுமே வந்து நடக்காது. ஓகேங்களா, இப்போது ரோலர் சப்போர்ட்டில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் மூமெண்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் மூமெண்ட் இருக்கும். இதே வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டில் எதுவுமே இருக்காது, எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி ரியாக்ஷன், இது வந்து மூமெண்ட்டு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரியாக்ஷன். ரியாக்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட்டரில் வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அதே இதில் பார்த்துட்டிங்கன்னா வெர்டிக்கல் இருக்கும், ஹரிசாண்டல் இருக்கும். அதே இதில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் இருக்கும், ஹரிசாண்டல் இருக்கும், அதோட ஒரு மூமெண்ட் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லோடு பார்த்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்த்தாச்சு, இதோட காம்பினேஷனை வச்சு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு வந்து பார்த்தோம், சிம்பிளி சப்போர்ட் அப்படி இல்லைனா பின்னடு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம், இது தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரெண்டு எண்டுமே வந்துட்டு கார்னரில் வந்துட்டு பின்னடு சப்போர்ட் இல்லை சிம்பிளி சப்போர்ட் கொடுத்து சென்ட்ரலில் லோடு ஆக்ட் ஆகலாம், இல்லைனா எங்கே வேணாலும் வந்துட்டு உங்களுக்கு லோடு ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பின் சப்போர்ட் ரெண்டு எண்டில் இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிளி சப்போர்ட்டட். கேண்டிலீவர் பீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் எண்டு மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது ரெண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலீவர் பீம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் பீம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்னா என்னென்னா சிம்பிளி சப்போர்ட்டட் மாதிரி தான், பட் ரெண்டு எண்டில் வந்துட்டு சப்போர்ட் இல்லாமல் ஒரு எண்டில் வந்துட்டு ஃப்ரீயாகவோ இல்லை இன்னொரு எண்டில் வந்துட்டு ஃப்ரீயாகவோ இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். எண்டில் வந்துட்டு சப்போர்ட் இல்லாமல் சென்ட்ரில் இருக்கும். ஓகேங்களா, அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம், டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம். சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம்னா ஒன் எண்டில் வந்து இருக்கும், இன்னொரு ரெண்டில் வந்து இல்லாமல் நடுவில் இருக்கும். டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம்னா ரெண்டு சப்போர்ட்டுமே வந்துட்டு சென்ட்ரில் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு எண்டுமே ஃப்ரீயாக இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகேங்களா, அடுத்து ஃபிக்ஸ்டு பீம்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா
ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஃபிக்ஸ்டு எண்டு பீம். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் பீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம். இப்போ வந்து ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலே எத்தனை சப்போர்ட் வந்து அந்த பீமில் இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் பீம். இதில் வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், ரோலராக இருக்கலாம், இல்லை சிம்பிள் சப்போர்ட்டடாக எது வேணாலும் இருக்கலாம், பட்டு டூ ஆர் மோர் தென் சப்போர்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது கண்டினியூஸ் பீம். ப்ராப்பர்டி கேன்டிலீவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்டிலீவரில் நம்ம பார்த்தோம் ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதை ரெண்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். பட் ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவரில் ஒன்று ஃபிக்ஸ்டு, அது ரெண்டு வந்து ரோலரோ இல்லை சிம்பிள் சப்போர்ட்டடோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம், ஓகேங்களா? அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடு வேரியேஷன் வந்து எப்படி இருக்கும், லோடை பொறுத்து டயக்ராமில் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் லோடு பார்த்தோம், பாயிண்ட் லோடு பார்த்தோம், யூடிஎல் பார்த்தோம், யூவிஎல் பார்த்தோம், யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இப்போது பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து டயக்ராமில் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பார்க்குறோம், ஓகேங்களா? அப்போது பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வேரி ஆகும். எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு லோடு ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த சென்டரில் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு லோடு ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ சென்டரில் மட்டும்தான் அதோடய வேரியேஷன் இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லோடே இல்லையா, அப்போ அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக வருது, ஓகேங்களா? அப்போது பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி தான் வேரியேஷன் இருக்கும். அதே பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது ஷியர் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படின்னா லீனியராக வேரி ஆகும், ஓகேங்களா? அதைத்தான் அதில் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வேரி ஆகுது, இதே வந்து மொமெண்ட்டில் வந்து லீனியராக வேரி ஆகும், ஓகேங்களா? லீனியர் வேரியேஷன் இருக்கும். இது வந்துட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், ஓகேங்களா? இப்போ வந்து பாயிண்ட் லோட் இருக்கும்போது ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி வேரி ஆகும், பெண்டிங் மொமெண்ட் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது என்னென்னா இதில் மெயின், இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமே வரைய முடியும். ஒரு லோடை பொறுத்து அதோட வேரியேஷன் எப்படி இருக்குன்னு தெரியணும், ஓகேங்களா? இதை நிறையா வாட்டி இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து டயக்ராம் போடலாம், ஓகேங்களா? அடுத்து இதே யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து எப்படி வேரி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும். அதே மொமெண்ட் டயக்ராம் எப்படின்னா பேரபோலிக்காக வேரி ஆகும். அதே யூவிஎலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பேரபோலிக் வேரியேஷன் இருக்கும். அதே மொமெண்ட் டயக்ராம் வந்து தேர்ட் ஆர்டர் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா கியூபிக் பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரபோலா. இதே வந்துட்டு யூனிஃபார்ம்லி வேரியிங்கில் உள்ள மொமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கியூபிக் பேரபோலா, அப்படி இல்லைனா தேர்ட் டிகிரி பேரபோலான்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதை வந்து செகண்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க, கியூபிக் வரப்போ தேர்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மொமெண்ட் ஆக்ட் ஆனால் வந்து ஷியர் ஃபோர்ஸ் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், மொமெண்ட் டயக்ராம் எப்படி வேரியாகும் பார்ப்போம். அப்போது நம்மளுக்கு மொமெண்ட் வேரி ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து வேரியேஷனே இருக்காது, ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஒரு வேரியேஷன் கூட இருக்காது, ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் மொமெண்ட் ஆக்ட் ஆனால். இப்போது ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மொமெண்ட் ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் வேரியேஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? மற்ற இடத்துல லீனியராக வேரி ஆகும். எந்த இடத்துல மொமெண்ட் ஆக்ட் ஆகுதோ, கிளாக்வைஸ் மொமெண்ட்னா வந்து நெகட்டிவாகவும், கிளாக்வைஸ்னால் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸ்னால் நெகட்டிவாகவும் வேரியேஷன் இருக்கும், ஓகேங்களா? இந்த நாலு இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற ரெண்டுமே வந்துட்டு நம்ம பார்த்தா தான், பாயிண்ட் லோட்னா நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மொமெண்ட் வந்து லீனியராக வேரி ஆகும், யூடிஎல்னால் ஷியர் ஃபோர்ஸ் வந்து லீனியராக வேரி ஆகும், மொமெண்ட் வந்து பேரபோலிக் வேரியேஷன் இருக்கும், ஓகேங்களா? இது இப்போது நம்ம மேலே பார்த்த மாதிரி என்ன டைப் ஆஃப் லோடு, என்ன டைப் ஆஃப் சப்போர்ட்டு, என்ன டைப் ஆஃப் பீம் இருக்குதுன்னு பார்த்தோம். லோடு ஆக்ட் ஆனால் அப்போ வந்து என்ன வேரியேஷன், ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்டில் எப்படி வேரிய இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் எப்படி வேரிய இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஷியர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் the algebraic sum of the vertical forces acting on the any section of the beam right or left to the beam, ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இப்படி ஒரு பீம் இருக்குது, இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டெஃபினிஷன் பண்ணிங்க, இட் இஸ் த டிஃபைன்ட் அஸ் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எனி செக்ஷன் ஆஃப் த பீம், ஓகேங்களா? இப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இங்கே என்ன எத்தனை இருக்குது, ரெண்டு டபிள்யூ ஆக்ட் ஆகுது, இதோட அல்ஜிபிரிக் சம் தான். அப்போது டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ எவ்வளவு, டூ டபிள்யூ. இதை ப்ளஸ் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட் என்னென்னு பாருங்கள், இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் தி ஆல் ஃபோர்ஸஸ். அதில் வந்து அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்,
இதில் வந்து அல்ஜிபிரிக் சமம் மொமெண்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து மொமெண்ட்டுன்னா நம்ம வந்து படிச்சிருப்போம், பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்ட்டு லோடு. ஓகேங்களா, இப்போது இதான் ஒரு பீம் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த டபிள்யூங்கிற இது ஆக்ட் ஆகுது, எந்த டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா எல் அப்படின்ற டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது. இங்கனக்குள்ள ஒரு டபிள்யூ இருக்குது, இது வந்து எந்த டிஸ்டன்ஸ் ஆக்கலாம்னா எல் பை டூவில் ஆக்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட் என்னென்னு பாருங்கள், டபிள்யூ இன்ட்டு எல், இதுதான் மொமெண்ட்டு, ப்ளஸ் இங்கே ஒன்று ஆக்ட் ஆகுதா, அப்போது டபிள்யூ இன்ட்டு எல் பை டூ. இந்த மொமெண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து தெரியும் மொமெண்ட்னா என்ன, பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு பெர்பண்டிகுலர் டபிள்யூ, பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு வெயிட்டு, இது ரெண்டே இன்ட்டு பண்ணால் தான் மொமெண்ட். ஓகேங்களா, சியர் ஃபோர்ஸ்னால் அந்த லோடை மட்டும்தான் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் ப்ளஸ் பண்ணுவோம். மொமெண்ட்னா அந்த லோடோட இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸை இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் டயக்ராமோட வேரியேஷன் இதுதான். அதுக்கப்புறம் சைன் கன்வர்ஷன் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்படி ஒரு ஒரு பீம் இருக்குது. ஓகேங்களா, இங்கனக்குள்ளே வந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து சியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் லெஃப்ட்டு டு ரைட்டு போகிறீங்க. ஓகேங்களா, லெஃப்ட்டு டு ரைட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன, அப்படி பார்க்குறப்போ இப்படி அப்போட இருக்கிற லோடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஓகேங்களா, இங்கே டவுன்வர்டாக இருக்குது அப்போ இது நெகட்டிவ், இது அப்போட இருக்குது அப்போ இது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா, இதே வந்துட்டு நீங்கள் பீம் இருக்குது, லோட் ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் ரைட்டு டு லெஃப்ட்டு வந்து பார்த்து மூமெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, இப்போது இந்த அப்போர்ட் போகுது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா, டவுன்வர்டு வந்து பாசிட்டிவ், இதே அப்போர்டு வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்டிலேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறீங்களா இல்லை ரைட்டிலேருந்து லெஃப்ட் வரீங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் ரைட்டிலேருந்து லெஃப்ட்டு வரீங்க, இந்த சைடு வரீங்க அப்படின்னா அப்போர்டு ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, அதே லெஃப்ட்லேருந்து நீங்கள் ரைட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போர்டு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ், அதே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ். இந்த ஒரு சைடு நீங்கள் டயக்ராம் போடுறப்ப ஏதாவது ஒரு சைட்லேருந்து மட்டும் போங்க, நம்மளுக்கு எப்போயுமே எப்படி ஈஸியாக போடணுன்னா அது அதோடய பக்கத்துலேருந்து தான் போவோம். சரி ஓகேங்களா, அப்போது அதனால் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி லெஃப்ட்லேருந்து அப்படியே ரைட்டு போங்க. ஓகேங்களா, அப்போடுனா பாசிட்டிவ், டவுன்வர்டுனா நெகட்டிவ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மொமெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொமெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர மொமெண்ட் வந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இருந்தால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மூமெண்ட், அதே ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மூமெண்ட். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை தான் அந்த டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாம்பிளுக்கு வந்து எப்படி சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேன்டிலீவரில் ஒரு பாயிண்ட் லோடு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து கேன்டிலீவர் பீம் இதுதான், இதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் லோடு வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கேன்டிலீவர் பீமு ஒரு பாயிண்ட் லோடு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மூணு ஸ்டெப் இருக்குது சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்டை வரைகிறதுக்கு, எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கால்குலேட் ரியாக்ஷன், கால்குலேட் ரியாக்ஷன்ஸ், சப்போர்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா, சப்போர்ட் ரியாக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு டு ட்ரா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேங்களா, மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகேங்களா, இந்த மூணு ஸ்டெப்பையும் வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கேன்டிலீவர் பீம் இருக்குது, இப்போது டபிள்யூன்ற ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போது சப்போர்ட்டில் தான் ரியாக்ஷன் இருக்குமா, அப்போ இங்கே ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கா, அப்போது இங்கே ஆர்ஏ ரியாக்ஷன் அட்டு ஏ, இங்கே வேறு சப்போர்ட் இல்லை. ஓகேங்களா, அப்போது வந்து நம்மளுக்கு ஆர்ஏ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே டபிள்யூ அப்படின்ற ஒரு லோடு மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, இந்த லோடு வந்து டோட்டலாக எங்கே ஆக்ட் ஆகும், இந்த சப்போர்ட்டில் தானே வந்து ஆக்ட் ஆகும், அப்போது டோட்டல் லோடு வந்து நம்மளுக்கு ஆர்ஏ ஈக்குவல் டு டபிள்யூ. ஓகேங்களா, இதுதான் ரியாக்ஷன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன வந்து ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் டூ என்ன, எஸ்எஃப்டி, நம்மளுக்கு ஸ்டெப் டூ என்ன, எஸ்எஃப்டி வரைகிறது தான் ஸ்டெப் டூ.
அப்போ ஷியர் ஃபோர்ஸ்னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் லோட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இதில் வந்து என்ன இருக்குது, டபிள்யூ அப்படின்ற ஒரு லோடு மட்டும்தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு டபிள்யூ அப்படிங்கிற ஒரு லோடு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போது அந்த லோடு மட்டும்தான் இதில் ஆக்ட் ஆகும். அப்போது ஆரியை வந்து நம்மளுக்கு டபிள்யூன்னு தெரிஞ்சு போச்சு. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்க்கும்போது ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம், அதுவும் நம்மளுக்கு டபிள்யூ மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேங்களா, அப்போது கேன்டிலிவர் பீம் இருக்குது, இதில் வந்துட்டு ஆரியை வந்துட்டு உங்களுக்கு என்னது, அப்வர்டு ஃபோர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆரியை வந்துட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க நீங்கள், டபிள்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா. அப்போ என்னாகும், இந்த சைடு வந்து இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட்டு போவோம், அப்போது அப்வர்டு ஃபோர்ஸ் லெஃப்ட் டு ரைட்டு போகிறப்ப அது என்னது, பாசிட்டிவ் தானே. அப்போது வந்து பாசிட்டிவ்னால் மேலே தானே போகும், அப்போ டபிள்யூ அளவுக்கு மேலே போகுது. ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம லோடு வேரியேஷனில் படிச்சிருக்கோம், பாயிண்ட் லோடுனா வந்து கான்ஸ்டண்டாக வேரி ஆகும். ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு வந்து கேன்டிலிவர் பீமில் இந்த இடத்துல எங்கேயுமே லோடு கிடையாது. ஓகேங்களா, அப்போது டில் த எண்டு வரைக்கும் கான்ஸ்டண்டாக வேரி ஆகுது. அதுக்கப்புறம் டபிள்யூன்ற ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, டபிள்யூ அப்படிங்கிற ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எண்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன படிச்சிருக்கோம், லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால் நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போது நெகட்டிவ்னா கீழே இறங்கணும், அப்போது எவ்வளோ கீழே இறங்கணும்னா டபிள்யூ லோடு அளவுக்கு கீழே இறங்கணும். ஓகேங்களா, அப்போது இங்கே டபிள்யூ அளவுக்கு மேலே ஏறுது, டபிள்யூ அளவுக்கு கீழே இறங்குது. ஓகேங்களா, அப்போது அவ்வளோதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அழகாக போட்டாச்சா, டபிள்யூ அளவுக்கு நம்மளுக்கு வந்து லோடு மேலே போகுது, கடைசியில் டபிள்யூ அளவுக்கு வந்து நெகட்டிவ் வர்றதுனால வருது. இப்போ நீங்கள் போட்டிருக்க ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் போகிற டயக்ராமே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு எண்ட்லேயும் வந்துட்டு கரெக்டாக அந்த பீமோட இதுலேயே வந்து முடியணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜீரோலேயே வந்து முடியணும். உங்களுக்கு இந்த இடத்துல ஜீரோ தான் இருக்கணும், இந்த இடத்துல ஜீரோ தான் இருக்கணும். அப்படி ஜீரோவில் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போட்ட டயக்ராம் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு வந்து ரெண்டு எண்ட்லேயுமே மொமெண்ட்டு ஜீரோ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்க்குறப்ப பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ அடுத்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு தெரியும் பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் விட்ட ஆரியல் எவ்வளோ இருக்கும், லோடு எவ்வளவு, டபிள்யூ இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அளவு எல்லு. அப்போது அதோட பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ வரும், டபிள்யூஎல் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல டபிள்யூஎல் அளவுக்கு நம்மளுக்கு வந்து லோடு வந்து இறங்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அதில் பார்த்துருப்போம் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் எப்படி வேரி ஆகும், லீனியராக வேரி ஆகும். ஓகேங்களா, அப்போது லீனியராக வேரி ஆகுது ஜீரோ. அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் வரைகிறப்போ ரெண்டு எண்டுமே வந்து ஜீரோவில் முடியணும். ஓகேங்களா, எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி முடிகிறதும் அதே எண்டு பீமில் வந்து ஜீரோவில் வந்து முடியணும். பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டில் வந்து மொமெண்ட் இருக்கும், அதனால் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அதே ரோலர்னாலும் சரி சிம்பிளி சப்போர்ட்டர்னாலும் சரி உங்களுக்கு வந்து எண்டு வந்து ஜீரோ இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் உண்மை இருக்குது. அப்போது எண்டு வந்து உங்களுக்கு ஜீரோவில் முடியும். ஓகேங்களா, டபிள்யூஎல் அப்படிங்கிற ஒரு லோடு வந்து இறங்கி உங்களுக்கு ஜீரோ அப்படிங்கிறதுல வந்து முடியணும். ஓகேங்களா, இது வந்து ரைட் டு லெஃப்ட்டு. இப்போது இன்னொரு வந்து சிம்பிளாக உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னா, இப்போ இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டாக கண்டுபிடிக்கிறல்ல, இப்படி பாயிண்ட் பை பாயிண்டாக கண்டுபிடிக்காமல் நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட வந்து ஏரியா எவ்வளோ இருக்கோ அது வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இது இந்த ரிலேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகேங்களா, இப்போது இந்த இருக்கா இதான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமு, அப்போது இது ரெக்டாங்கிளாக இருக்கா, ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, பி இன்டு டி. ஓகேங்களா, அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு பிரத்தி அளவு எல் இருக்குது. ஓகேங்களா, இங்கே நம்மளுக்கு பிரத்தி அளவு எல்லு இன்ட்டு அதோடய டெப்த்து அளவு டபிள்யூ. அப்போ இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு, டபிள்யூஎல் வருதா. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட வேலையை வந்து டபிள்யூஎல்லா. ஓகேங்களா, அப்போது இது தான், அப்போது இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஈக்குவல் டு
பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஓகேங்களா. அடுத்து எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பாயிண்ட் லோடு பார்த்தோம், இப்போ வந்து யூடிஎல் பார்க்குறோம் ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு என்ன, ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எவ்வளோ லோடை வந்து அதில் மொத்தம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. அப்போது இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி யூனிஃபார்மாக லோட் ஆக்ட் ஆகுது. அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணுன்னா பாயிண்ட் லோடாக மாற்றணும் ஓகேங்களா. இப்போ பாயிண்ட் லோடாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக டபிள்யூ அப்படின்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது இது சென்டர் ஆக்ட் ஆகிறப்போ எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும், டபிள்யூ இன்ட்டு எல். இதை இன்ட்டு பண்ணால் எவ்வளோ லோடு வருமோ அந்த லோடு தான் வந்து இதில் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. எல் பை டூ எல் பை டூ. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மீட்டர் ராடு இருக்குது, அது வந்து 10 கிலோ இருக்குது சரிங்களா. ஒரு 10 மீட்டர் ராடு இருக்குது ஓகேங்களா, 10 மீட்டர் ராடு 10 கிலோ வந்து வெயிட் இருக்குது. இதை வந்து நீங்கள் இந்த ஒரு எண்டை மட்டும் பிடிச்சி தூக்குறீங்க ஓகேங்களா, எண்டை மட்டும் பிடிச்சி நீட் நாப்பில் நின்று தூக்குறீங்க. அப்போது அந்த ராடோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருக்கிறதுனால நீங்கள் ஒரு எண்டை மட்டும் பிடிச்சிருக்கீங்க ஓகேங்களா. உங்களுக்கு லோடு ஆக்ட் ஆகி தூக்க முடியாமல் கை பெண்ட் ஆகும். அதே இந்த ராடை நீங்கள் எண்டில் பிடிக்காமல் சென்டரில் பிடிச்சி தூக்குறீங்க ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு வந்து வெயிட் வந்து எப்படி இருக்கும், லேசாக தெரியும். அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போது ஃபுல் லோடு ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. அப்போது சென்டரில் தான் அதோட லோடு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து இதை நம்ம மாற்றிக்கணும் ஓகேங்களா. இப்போது யூடிஎல் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா பாயிண்ட் லோடு மாதிரி மாற்றிக்கணும் ஓகேங்களா. அப்போது டபிள்யூ இன்ட்டு எல் லோடு வந்து எல் பை டூ டிஸ்டன்ஸ், இது ஒரு எல் பை டூ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. அப்போது நம்மளுக்கு வந்து ஆர்ஏ அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎல் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு டபிள்யூஎல் ரியாக்ஸ். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்எஃப்டி கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஸ்டெப். எஸ்எஃப்டினா நம்மளுக்கு என்னது, வெர்டிக்கல் லோடு எவ்வளோ இருக்கோ அதுதான். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு வெர்டிக்கல் லோடு மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம மாற்றிட்டோம்ல, கேன்டிலீவர் பீம் வந்து பாயிண்ட் லோடாக மாற்றினதுனால டபிள்யூஎல் அப்படின்ற ஒரு வெர்டிக்கல் லோடு மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அப்போது எஸ்எஃப்டி வந்து எவ்வளவு நம்மளுக்கு, டபிள்யூஎல் தான் ஓகேங்களா. அதைத்தான் போட்டிருக்கோம், எஸ்எஃப்டியில் வந்து டபிள்யூஎல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அது ஆர்ஏல இருக்குது. ஆர்ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து போனதில் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு போட்டு இமேஜ் போட்டோம். இப்போ வந்து ரைட்டு டு லெஃப்ட் எடுத்திருக்கோம். அப்போது ரைட்டு டு லெஃப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அப்வர்டு போர்ஷனாக நெகட்டிவ் தானே, அதனால் கீழே போட்டிருக்கோம். அதே மாதிரி லோடு வேரியேஷனில் பார்த்தோம், யூடிஎல்னால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வேரி ஆகும், லீனியராக வேரி ஆகும். ஸோ அதனால் லீனியர் வேரியேஷன் வந்து நம்ம அதில் காமிச்சிருக்கோம் ஓகேங்களா. பாயிண்ட் லோடுனா கான்ஸ்டண்டாக வேரி ஆகும், இதே யூடிஎல்னால் லீனியராக வேரி ஆகும். இதுக்கு தான் சொன்னேன் அந்த லோடு வேரியேஷன் டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சா, அதுக்கப்புறம் பெண்டிங் மண்ட். போன வீடியோவில் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா பெண்டிங் மண்ட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மண்ட் ஓகேங்களா. அப்போ ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இது வந்து எப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, 1/2 பிஹெச்ஆ. அப்போ நம்மளுக்கு 1/2 இதோட பிரெத்தோட வேல்யூ எவ்வளவு, எல் இருக்கா, இன்ட்டு டபிள்யூஎல் ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் இன்ட்டு பண்ணுங்கள், டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2, இதுதான் பெண்டிங் மூமெண்ட் ஓகேங்களா. டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2 அதான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் பெண்டிங் மூமெண்ட் எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு லோடு தான். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றிட்டோமா, டபிள்யூஎல் அப்படிங்கிறது வந்திருக்கு, எல் பை 2 டிஸ்டன்ஸில் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த லோடையும் இதை இன்ட்டு பண்ணுவோமா, அப்போ லோடு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, டபிள்யூஎல் இருக்கா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, எல் பை 2 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும், டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 2 வரும் ஓகேங்களா. நீங்கள் ஏரியா வச்சு கால்குலேட் பண்ணாலும் சரி, இப்படி நீங்கள் டயக்ராம் போட்டு கால்குலேட் பண்ணாலும் சரி, ஒரே மாதிரி தான் வரும். அதுக்கு நீங்கள் இது நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிளு ஸ்கொயரு ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏரியாவோட ஃபார்முலா தெரியும். ஸோ ஈஸியாக போட்டோம்னா நமக்கு 1 மார்க்கில் டைம் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா. அடுத்து பெண்டிங் மண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ நம்மளுக்கு பெண்டிங் மண்ட் வேல்யூ வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு, டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 2 தெரிஞ்சு போச்சு. அப்போது நம்ம இங்கே வந்து ரைட் டு லெஃப்ட் தானே பார்க்குறோம். அப்போ வந்து இங்கே என்ன, அப்வர்டு ஃபோர்ஸு ஓகேங்களா. அப்போ வந்து நெகட்டிவ், அப்போ
அப்போ கீழே வருது ஓகேங்களா. அப்போ டபிள்யூஎல் ஸ்கொயர் பை டூ அளவுக்கு வந்து கீழே வருது ஓகேங்களா. இப்போ நம்ம லோடு வேரியேஷன் டயக்ராமில் என்ன பார்த்தோம், யூடிஎல்னால் பேரபோலிக்காக வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா. அப்போது டயக்ராமில் பாருங்கள், இந்த அளவுக்கு கீழே இறங்குது, யூடிஎல்னால் பேரபோலிக் வேரியேஷன் இருக்குது பெண்டிங் மோன் டயக்ராமுக்கு ஓகேங்களா. சியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு லீனியர் வேரியேஷன், பெண்டிங் மோன் டயக்ராமுக்கு பேரபோலிக் வேரியேஷன் ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளி சப்போர்ட்டரில் எப்படி வந்து நம்ம சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோன் டயக்ராம் வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறது. நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கால்குலேட் த ரியாக்ஷன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுறோம். அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் ஆர்ஏ அப்படின்னு டேரக்டாக எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏ ஆர்பி அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டு சப்போர்ட் இருக்குது. அப்போது ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி அதுதான் வந்துட்டு ரியாக்ஷன். அப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதோ அதானே. இப்போ டபிள்யூன்ற லோடு தான் ஆக்ட் ஆகுது. அப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு டபிள்யூ ஓகேங்களா. இப்போது ஆர்ஏயில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, ஆர்பியில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மொமெண்ட் எடுக்கணும் ஓகேங்களா. இப்போது மொமெண்ட் அபவுட் ஏயை பொறுத்து பியிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மொமெண்ட் அபவுட் ஏயை பொறுத்து, இதை பொறுத்து நம்ம பியிலேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வருவோம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு மொமெண்ட்னா என்ன, இந்த லோடு அப்போர்டு லோடு இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் தானே, லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் தானே. இப்போ இங்கே ஆர்ஏ அப்படின்ற ஒரு லோடு இருக்குது, அது வந்து எல் டிஸ்டன்ஸில் ஏ வர ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. அப்போது ஆர்பி இன்ட்டு எல்லு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மொமெண்ட் அப்போட்டு ஏ தானே எடுத்துருக்கோம். அப்போது இது வந்து அப்வர்டு ஃபோர்ஸ் ஓகேங்களா, அப்போ அதனால் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் ஓகேங்களா. அப்போது எவ்வளோ லோடு வந்து டவுன்வர்டில் இருக்குது, டபிள்யூங்கிற லோடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இது வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆனால் இங்கே ஒரு எல் பை டூ இருக்குமா, இங்கே ஒரு எல் பை டூ, இங்கே ஒரு எல் பை டூ ஓகேங்களா. அப்போது டபிள்யூங்கிற லோடு வந்து எல் பை டூ டிஸ்டன்ஸில் வந்து வேரி ஆகுது ஓகேங்களா. அதுதான் வந்து இதில் போட்டிருக்கேன், டபிள்யூ இன்ட்டு எல் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா. இப்போது வந்து ஆர்பி இன்ட்டு எல்லு மைனஸில் இருக்குது, அங்கிட்டு கொண்டு போகிறோம், டபிள்யூஎல் பை டூன்னு வருது. அப்போ இங்கிட்டு இருக்கிற எல்லு வந்து அந்த சைடு போச்சுன்னா இங்கே இன்டூவில் இருக்குது, அங்கே டிவைடில் வரும். அப்போது டபிள்யூஎல் பை டூ இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. இந்த இடத்துல டபிள்யூ இந்த ஆர்பி ஈக்குவல் டு வந்துருச்சு, எல்எல் கேன்சல் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து கடைசியில் டபிள்யூ பை டூ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. புரியுதுல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. அப்போது ஆர்ஏ வந்துட்டு உங்களுக்கு டபிள்யூ பை டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது டபிள்யூ மொத்தம் ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி வந்து டபிள்யூ. அப்போ ஆர்ஏ டபிள்யூ பை டூன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆர்பி எவ்வளோ இருக்கும், அதுவும் டபிள்யூ பை டூ தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு ரியாக்ஷனுமே தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு லெஃப்ட்டு டு ரைட்டு போகிறோம். லெஃப்ட்டு டு ரைட்டில் இங்கே வந்து அப்போர்ட் இருக்குது, அப்போர்ட்னா என்னது, பாசிட்டிவ். அப்போது இந்த டபிள்யூ பை டூ அளவுக்கு என்ன பண்ணுது, டயக்ராம் மேலே போகுது. அப்போது நம்ம படிச்சிருக்கோம் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக வேரி ஆகும் ஓகேங்களா, அதனால் கான்ஸ்டண்ட்டாக போகுது. அப்போ இந்த இடத்துல டபிள்யூ அப்படின்ற லோடு வந்து டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டில் நம்மளுக்கு என்ன மைனஸு. அப்போது டபிள்யூங்கிறத வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ இது வர வந்துருச்சுன்னா டபிள்யூ பை டூ கீழே வந்துருச்சு, இன்னும் வந்துருச்சுன்னா இன்னும் டபிள்யூ பை டூ வந்து கீழே வந்துருச்சு ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல லோடே இல்லை, அதனால் கான்ஸ்டண்ட்டாக வேரி ஆகுது ஓகேங்களா. இங்கே ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்குது ஆர்பி. அப்போ ஆர்பி எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், டபிள்யூ பை டூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. அப்போ டபிள்யூ பை டூ வந்து மேலே ஏறுது. அப்போ இந்த இடத்துல ஜீரோ அக்கர் ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஜீரோ அக்கர் ஆயிடுச்சு. போனதுலேயே சொன்னால் பார்த்தீங்களா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பண்ணுறப்போ எந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து நீங்கள் என் பாயிண்ட் வரப்போ அதுவும் இதே ஜீரோவில் முடியணும். அப்படி முடியலைன்னா நம்ம போகிற டயக்ராம் தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்டிங் மோன் டயக்ராம் கண்டு பார்ப்போம் ஓகேங்களா. நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட ஏரியா பெண்டிங் மோனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம், ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, பிடி. அப்போ இங்கே நம்மளுக்கு பி என்ன, பிரத்து எல் பை டூ. அதே மாதிரி உங்களுக்கு இது என்ன, டபிள்யூ பை டூ. ரெண்டை இன்ட்டு பண்ண என்ன வரும், டபிள்யூஎல் பை ஃபோர். இதுதான் நம்மளோட பெண்டிங் மோன் ஓகேங்களா. அப்போது பெண்டிங் மோன் டயக்ராம் வரையுமா, அப்போ பாயிண்ட் லோடுக்கு பெண்டிங் மோன் டயக்ராம் எங்கே இருக்கும்,
லீனியராக வேரியாகும். ஓகேங்களா? இதில் இன்னொன்று நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிற ஒரு வேண்டிய ஒரு உண்மை இருக்குது. எந்த இடத்துல வந்து சியர் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கோ, எந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கோ, அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. சியர் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஜீரோவாக இருக்கோ, பெண்டிங் மொமெண்ட் வந்து அந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் தானே சியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்குது. அப்போது இந்த பீமில் சென்டரில் தான் என்ன இருக்கும், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது லீனியராக டயக்ராம் வரைய ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு. ஏன்னா பெண்டிங் பாயிண்டோட பெண்டிங் மொமெண்ட் வந்து லீனியராக தானே வெரியாகும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்துட்டு ஏரியா வச்சு கால்குலேட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து பாயிண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவீங்களேன். இப்போ ஏரியா இல்லாமல் நாம் நார்மலாக கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த டபிள்யூன்ற ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மட்டும்தானே இருக்குது. அப்போ எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, எல் பை டூ டிஸ்டன்ஸில் தானே ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து மொமெண்ட் கால்குலேட் பண்ண இப்போ என்ன பண்ணுவோம், டபிள்யூ இன்ட்டு எல் பை டூ. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடு ஒரு எல் பை டூவில் இந்த ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போது இது போட்டிங்கன்னா டபிள்யூ இன்ட்டு எல் பை டூ. இப்போது என்ன வரும் உங்களுக்கு, டபிள்யூஎல் பை ஃபோர் தான் வரும் கடைசியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அடுத்து இப்போது பாயிண்ட் லோடுக்கு பார்த்தோம், அப்புறம் யூடிஎலுக்கு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம யூடிஎல்னால் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே, இப்போ யூடிஎல்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த யூடிஎல் டயக்ராமை வந்து பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணால் இந்த சிம்பிளிசா போர்ட்டல் எப்படி போன இதுக்கு போட்ட மாதிரியே டபிள்யூ இன்ட்டு எல் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. எல் பை டூ எல் பை டூ சென்டரில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதைத்தான் மேலே உங்களுக்கு வந்து சொன்னேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளோட அந்த ராடை தூக்குறதை வச்சு சொன்னேன். இப்போது வந்து நம்மளுக்கு ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பியில் வந்துட்டு லோடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎல் லோடு இருக்கும். ஓகேங்களா? அப்போது போனதில் கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆர்பிக்கு வந்து மொமெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும்னா ஆர்பி இன்ட்டு எல் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதா. ஓகேங்களா? ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன, டபிள்யூஎல் லோடு வந்து இன்ட்டு எல் பை டூ டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ என்ன வரும், டபிள்யூஎல் ஸ்கொயர் பை டூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? எப்படி வரும், ஆர்பி இன்ட்டு எல் தட்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூஎல் ஸ்கொயர் பை டூ அப்படின்னு உங்களுக்கு வரும். இந்த இந்த எல் இருக்கா, இந்த எல்லு இந்த எல்லு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும், டபிள்யூஎல் பை டூ கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது டபிள்யூஎல் டோட்டல் லோடு இருக்குது. அப்போ ஆர்பி டபிள்யூஎல் பை டூனா ஆர்ஏல டபிள்யூஎல் பை டூ இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு சியர் ஃபோர்ஸில் டோட்டல் லோடே நம்மளுக்கு எவ்வளோ ஆக்ட் ஆகுது, ஒரே ஒரு டபிள்யூஎல் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ டபிள்யூஎல் வந்து எப்படி வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் லோடு தானே, ஒரே ஒரு லோடு மட்டும் தான் இருக்குது, டபிள்யூஎல் லோடு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வந்து யூடிஎல்னால் உங்களுக்கு வந்து சென்டரில் தானே வந்து நம்ம வந்து டபிள்யூஎல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த சென்டரில் வந்து ஜீரோவாயிரும் லீனியர் வேரியேஷன் இருக்கிறப்ப. ஓகேங்களா? அப்போ டபிள்யூஎல் மேலே ஏறுது, அப்படியே லீனியராக வேரியாகி சென்டரில் டபிள்யூஎல் இடத்துல ஜீரோவாகி அப்படியே லீனியர் கீழே இறங்கி இந்த பாயிண்ட்லேருந்து டபிள்யூஎல் பை டூ மேலே ஏறுது. அப்போ இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு தெரியும் இதோட ஏரியா தான், ஏரியா வந்து ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ அதோட ஒன் பை டூ பிஹெச் ட்ரையாங்கிள்னால ஒன் பை டூ. பி வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, எல் பை டூ இருக்குது. ஹச் வந்து என்ன இருக்குது, டபிள்யூஎல் பை டூ இருக்குது. இப்போ இதை மூணை இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மூணை இன்ட்டு பண்ணுறீங்க, எதை எதை, எல் பை டூ இன்ட்டு டபிள்யூஎல் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ. இப்போது உங்களுக்கு கடைசியாக டபிள்யூஎல் ஸ்கொயர் பை எயிட் அப்படி கிடைக்கும். ஓகேங்களா? கீழே மூணு ரெண்டு இருக்குது, ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, டபிள்யூஎல் ஸ்கொயர் பை எயிட். இதுதான் அதோட பெண்டிங் மொமெண்ட். போன வீடியோவில் பார்த்தோமா எந்த இடத்துல வந்து சியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்குமோ அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு இந்த பாயிண்ட்டு மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது யூடிஎல்ல வந்துட்டு உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், பேரபோலிக் வேரியேஷன் இருக்குமா, அதனால் அந்த பாயிண்ட்டை நோக்கி ஒரு பேரபோலா வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து உங்களுக்கு ஒரு சம்மரி தரேன். ஓகேங்களா? என்ன சம்மரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஒன் மார்க்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேன்டிலீவர் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனால் அதோட
பெண்டிங் மொமெண்ட்னா சியர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, இந்த டயக்ராம் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, டபிள்யூஎல் டபிள்யூஎல் பை டூ, அதே மாதிரி டபிள்யூ இந்த இதில் பாருங்கள், இந்த வேல்யூ எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன்றுமா இருக்குது. ஓகேங்களா, இந்த டபிள்யூஎல்லு இந்த டபிள்யூ ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதுவும் கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக டயக்ராம் வரையினா ஏரியா ஆஃப் சியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒன்றுமா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த வேல்யூ தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த டயக்ராமே பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன் மார்க்கில் கேட்குறப்ப நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சியர் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின் இருக்கிற இடத்துல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம். ஓகேங்களா, இதுதான் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையாத வெரி வெரி பேசிக்கு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் அந்த இதை வந்துட்டு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் சரி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.